எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி. ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஓபி கேமிங். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு வேற மாதிரியான அப்டேட் வீடியோ தான் ஓபி 31 அப்டேட். முக்கியமாக ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவால், அதாவது ஜோக்கர் க்ளோவால் வந்து தரப்போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பற்றி பார்க்கப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகிம்போ மூட், அதாவது நீங்கள் இனிமேல் எந்த கன்னை வேணால் ரெண்டு கன்னை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ புதுசாக வரப்போகிற பெட்டு கேரக்டர்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, மறக்காம ஒரே லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்க மக்களே. இது வந்து ஃப்ரீ ஃபயர் பாகிஸ்தான் அஃபீஷியல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில், அவங்களோட அஃபீஷியல் பேஜில் போட்ட ஒரு போஸ்ட். இதில் என்ன போட்டிருக்கான்னா, முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த மேலே வந்து கிஃப்ட் ஃபார் ஆல் சர்வர்னு சொல்லி போட்டிருக்கான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15K வியூஸ் போச்சு அப்படின்னாக்க அந்த வவுச்சர்ஸு, 20K வியூஸ் போச்சு அப்படின்னாக்க ஏதாச்சும் ஒரு கேரக்டர் எடுத்துக்கலாமா, நாளில் அடுத்து 25K வாட்சிங் போச்சுன்னா முக்கியமான ரிவார்டு தான் இங்கே தான் இருக்குது பாருங்களேன். ஸோ முக்கியமான ரிவார்டு என்ன அப்படின்னாக்க, ஸோ நாலு தரம் சூஸ் 1 of 4, அதாவது அந்த ஒரு யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸு, புதுசாக வர எமோட்டு, அப்புறம் அந்த க்ளோவால் ஸ்கின், அப்புறம் இந்த ஏகே ஸ்கின், இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷனில் கொடுக்க போகிறான். ஸோ உண்மையாகவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். மெயினாக எனக்கு இதில் பெருசாக படுறது வந்து இந்த க்ளோவால் தான் மக்களே. ஏன்னா இந்த க்ளோவால் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு க்ளோவால், சூப்பரான க்ளோவால், கொஞ்சம் ரேரான க்ளோவாலும் கூட. ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸில் வந்து இது ரிட்டர்ன் கூட ஆகலை. ஸோ இது போஸில் கொடுக்க போகிறான். ஸோ இப்போதைக்கு இது 90% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஏன்னா அவனே அஃபிஷியலாக போட்ட ஆன்சர்னு சொல்லிட்டு இது பற்றி மேலும் அப்படின்ட்டு வந்தால் சொல்கிறேன். இந்த மாதிரி ரீடிங் கூட உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதிலேயே வந்து நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிடுவேன். மெயினாக 23rd அந்த கோடு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகிம்போ மூட், அதாவது இப்போ வந்து ஒரு மஞ்சள் கலர் டோக்கன் ஒன்று இருக்கும் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து பாருங்களேன், ஸோ இந்த ரெண்டு ஸ்பேஸ் டோல் யூஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி எந்த கன்னை வேணால் நீங்கள் ரெண்டு கன்னை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த கையில் ஸ்பேஸ் டோல், இந்த கையில் MP40 அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து இப்போ ஒரு டோக்கன் இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று இருக்கும் மக்களே. ஸோ அந்த டோக்கனை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த டோக்கன் ஃபுல் மேப்லேயே கிடைக்கும் போல தெரிகிறது. இனிமேல் என்ன ஆக போகுதோ இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ வந்து அந்த டோக்கனை வச்சு ஒரு கையில் ஸ்பேஸ் டோல், இன்னொரு கையில் வந்து என்னப்பா அது ஆக்சுவல் உட் ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு அகிம்போ டோக்கன் இருந்தால், அந்த மஞ்சள் கலர் டோக்கன் இருந்தால் என்ன பண்ண போகிறானுங்களோ, கேம் இப்படி பண்ணி வச்சுட்டானுங்க, இனி என்ன நடக்க போகுதோ என்னன்றது தெரியல. ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில், இந்த மோடிஜி பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அப்டேட் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பார்த்துட்டு போகணும். ஏன்னா நிறைய அப்டேட் இருக்குது, ஆல்ரெடி வீடியோ வந்து பெருசாக போச்சு, நானே கஷ்டப்பட்டு சுரிக்கிறீங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு பண்டில் வந்து கோல்ட் ராயில் வரதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட் ராயில் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மோடிஜி பண்டில் உண்மையாகவே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு ஓகேவா ஃபன்னியான ஒரு பண்டிலாக வந்து இருக்குது. ஸோ மே கைஸ், மெயினாக வந்து ரீடியம் கோடு வந்து கொடுத்தா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் டக்குன்னு அப்டேட் பண்ணுவேன். சரி வாங்க இந்த பேக் டு த வீடியோ. ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இது வந்து கோல்ட் ராயில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 பெட்டு மக்களே. ஸோ இந்த பெட்டு வந்து என் கேமில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட லுக் வந்து பார்த்துக்கோங்க, இன் கேமில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்க வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்லி காமெடியாக தான் இருக்குது, பட் இதுதான் அந்த பெட்டு மக்களே. ஸோ நீங்கள் நம்மளனாலும் இதான் நெசம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து கருமமாக இருந்தாலும் இந்த பெட்டு தான் உட்பே வரப்போகுது. ஸோ இப்படி தான் இன் கேமில் லுக் இருக்கும். ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல, ஏன்னா அது அதர் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட பவர் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? 8 இந்த பெட்டோட பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த் இந்த பெட்டு வந்து ஈவெண்ட்டில் வந்துடும். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா லோன் வுல்ஃப் மூல் வந்து நிறைய பேர் விளையாடுப்பீங்க. ஸோ அந்த லோன் வுல்ஃப் மூலில் ரேங்க் மூட் வரப்போதாமா. ஸோ என்னத்தை சொல்கிறது, எல்லாத்துலேயும் ரேங்க் மூட கொண்டு வரானுங்க இவனுங்க வேறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் கைஸ், ஸோ இப்போ ஆல்ரெடி பேட்டில் ராயல் ரேங்க் இருக்குது, சிஎஸ் ரேங்க் இருக்குது, அதோடன் சேர்த்து லோன் வுல்ஃப் மூடும் ரேங்கில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த விதத்து எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியல, பட் வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லீக்காக வந்து கிடச்சிருக்குது. ஸோ இது உண்மையாக ஆகுதா உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கரினா வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து தெரியும். பட் இப்படி ஒரு லீக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்டில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து OP 31 அப்டேட்டில் வந்து ஆட் பண்ண போகிறான். ஸோ அது என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ஷன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு கில் அடிச்சோடனே ஃபாஸ்ட் பிளட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கில்,
ட்ரிப்பிள் கில் அப்படின்னு சொல்லுற ஒரு வாய்ஸ் வந்து, ஸோ அந்த வாய்ஸ் வந்து அந்த ஒரு சவுண்ட் வரும்ல அதோட சவுண்டையும் நம்ம வந்து கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்டேட், ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் அந்த சவுண்டை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்னு சொல்லலாம். அதே மாதிரி செட்டிங்ஸில் இன்னொரு ஆப்ஷனும் கொண்டு வர போகிறாங்க, வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன வைப்ரேஷன் ஆப்ஷன் கொண்டு வராங்கன்னா, இப்போ வைக்கிள் வைப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வண்டியில் ஏறப்பையோ இடிக்கிறப்பையோ வந்து உங்களுக்கு வைப்ரேட் ஆகும் உங்கள் மொபைல். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டேமேஜ் போகும். ஸோ போட்டிருக்கு பாருங்களேன், டேக்கிங் டேமேஜ், அதோ உங்களுக்கு யாராச்சும் இனிமே உங்களை அடிச்சா அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வைப்ரேஷன் அப்படின்றதில் வந்து கொண்டு வரான். ஸோ இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் தான். ஐ திங்க் நிறைய பேட்டில் ராயல் கேம்ஸில் வந்து இது வந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயருக்குள்ளேயும் கொண்டு வர போகிறான். கண்டிப்பாக இந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்களே பாருங்கள் அதில் என்னென்ன வைப்ரேஷன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து OP 31 அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து வந்துடும். ஸோ OP 31 டேட் என்ன வரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டேட் இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. கன்ஃபார்மாக டேட் தெரிஞ்சக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் வர போது மக்களே. அது எந்த கேரக்டருக்கு இந்த பவர் அப்படின்னு தெரியாது, பட் இந்த மாதிரி இந்த மாதிரி பவர் வச்ச ஒரு கேரக்டர் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ பவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் அயன். அடுத்து வந்து இதோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில். இதோட பவர் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு குளோவல் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் குளோவல் போட்டோடனே அதோட டியூரபிலிட்டி, அதாவது அந்த குளோவலுக்கு வந்து 13% வந்து பவர் வந்து அதிகமாகும். அதே மாதிரி எனிமி வந்து உங்கள் குளோவலை வந்து ஏஆர் கண்ணை வச்சு அடித்தாலோ இல்லை நீங்கள் ஏஆர் கண்ணை வச்சு அடித்தாலோ இன்னும் வந்து அந்த ஒரு குளோவலோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுமா 23%. ஸோ அப்படின்றத அந்த கேரக்டரோட பவர். ஸோ இது எந்த கேரக்டரில் வரப்போகுது அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வந்து புதுசாக வந்து MVP, அதாவது நீங்கள் வந்து நிறைய கீழே அடித்தவனா வரல. ஸோ யார் கிளாஸ் குவாடுறாங்களா நிறைய கீழே அடிக்கிறவங்களோ அவங்களோட என்ட்ரி வந்து வரல. ஸோ அந்த என்ட்ரிக்கான ஒரு வீடியோவாக வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கலையில் அது வந்து நம்ம அனிமேஷன் அப்படின்ற மாதிரி வந்து நேற்று சொல்லியிருந்தோம், பட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கில்லு நிறைய அடிக்கிற அந்த MVP ஸ்டைலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் லீக் தான். ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே வந்து நிறைய எமோட்ஸ் வந்து காட்டியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் அந்த எமோட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போட்டு விட்ருக்கேன், நீங்களே பாருங்கள் எந்தெந்த எமோட்டு ஸோ எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஸோ ஏதோங்க நல்லா தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த எமோட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லா எமோட்டும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய லெஜெண்டரி எமோட் இருக்குது. ஸோ தீம் எமோட்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னங்க இது ஒரே எமோட்டி திருப்பி போட்டு விட்ருக்கானா, அச்சுச்சோ சாரிங்க. ஸோ இந்த ஒரு எமோட்டை வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட்டாக ரொம்ப நேரத்துக்கு வந்து வச்சுட்டேன் போல தெரியுது. ஸோ இனிமே பார்த்துக்கலாம். ஓகே வாங்க இப்போ வந்து அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு மாதிரியே இப்போ இன்னும் நிறைய எமோட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது இப்போ காமிச்சிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா EVO M4A1 அனிமினேஷன். ஸோ EVO M4A1 சுற்றி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு லீக்டான போஸ்ட் அப்படின்றதுனால அந்த கன்னோட லுக் வந்து கிடைக்கல, பட் அதோட எஃபெக்ட் வந்து பாருங்கள். ஸோ லெவல் 2 லெவல் 3 வந்து இந்த மாதிரி தான் அதை சுற்றி இந்த ஃபயர் அப்படின்ற மாதிரி எரிஞ்சிட்ருக்கும் அப்படின்றது தான் இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இது பார்க்க வந்து நல்லா தான் இருக்குது. இன்னும் கன்னோட சேர்த்து இதோட லுக் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் டியோவில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ அது பேர் என்ன அப்படின்னாக்கா த பிளான்டான். ஸோ பிளான்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறான். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற அப்டேட்லாம் கிடைக்கல, பட் அந்த இதில் வந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா 5 வெப்பன் ராயல் வவுச்சர்ஸ், 5 டைமண்ட் ராயல் வவுச்சர்ஸ், அடுத்து ஏதோ ஒரு 5 கிரேட்ஸ். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ண போகிறான். ஸோ அந்த ஆப்ஷனில் நம்ம ப்ளே பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா OP 31 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது கன்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ கன் ஸ்கின்ஸ், கன் ஸ்கின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதில் இப்போதைக்கே கிடச்சிருக்க ஒரு சில ஃபோட்டோஸ், அந்த கன் ஸ்கின்னோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோவல் ஒன்று இருக்குது. ஸோ அதோட ஃபோட்டோலாம் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன கன் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இந்த அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம போய் என்ன பண்ணும், எப்பயும் போல ஒரே ஒரு லைக் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் அப்டேட்ஸ் வந்து டக்குன்னு பார்த்துட்டு போயிருப்போம். ஏன் அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். ஏன்னா ஒரே நாள்லேயே நிறைய அப்டேட்டை போட்டு ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, அதனால தான். ஓகே கைஸ், ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுடன் உங்களுக்கு விடைபெறுவது VIP தமிழன். அண்ட் தென் பை.